வெல்கம் டு அல்ட்ராமைன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டெய்லி கான்வர்சேஷனில் பேசுகிற சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பொருளை வச்ச இடத்த மறந்துட்டோம், எங்கே வச்சோன்னு தெரியல அப்படின்னா, ஐயோ அதை நான் எங்கே வச்சேன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அதனை எங்கே வச்சேன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ டோன்ட் நோ வேர் ஐ கெப்ட் இட், ஐ டோன்ட் நோ வேர் ஐ கெப்ட் இட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ வந்துட்டு நம்மளோட கரண்ட் சுச்சுவேஷன் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப ஒரு சோகமாகவே போயிட்டுருக்கு அப்படின்னா, ஐயோ இப்போ என் நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இப்போ என் நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, மை கரண்ட் சுச்சுவேஷன் இஸ் ஆஃபுல், மை கரண்ட் சுச்சுவேஷன் இஸ் ஆஃபுல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, பட் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை நமக்கு அப்படின்னா, இன்னொருத்தவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணும்போது, சரி உனக்காக வேணால் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி உனக்காக வேணும்னா அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ வில் ஹெல்ப் ஹர் ஃபார் த சேக் ஆஃப் யூ, ஐ வில் ஹெல்ப் ஹர் ஃபார் த சேக் ஆஃப் யூன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ வந்துட்டு ஒருத்தவங்ககிட்ட பேசணும் அப்படின்னா, சரி நீ ஃப்ரீயாக இருக்கிறப்ப எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நீ ஃப்ரீயாக இருக்கிறப்ப எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, கால் மீ வென் யூ ஆர் ஃப்ரீ, கால் மீ வென் யூ ஆர் ஃப்ரீன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இதை தான் யோசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிட்டோம்னா, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ நோ வாட் யூ ஆர் திங்கிங், ஐ நோ வாட் யூ ஆர் திங்கிங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ போயிட்டுருக்கும்போது, ஷோ நிற்கக்கூட இடம் இல்லை, ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிற்கக்கூட இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, தேர் இஸ் ஹார்ட்லி எனி பிளேஸ் டு ஸ்டாண்ட், தேர் இஸ் ஹார்ட்லி எனி பிளேஸ் டு ஸ்டாண்டுன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஹார்ட்லி எனி பிளேஸ் டு ஸ்டாண்ட், ஹார்ட்லி எனி பிளேஸ் டு ஸ்டாண்டுன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா உட்காரக்கூட இடம் இல்லை அப்படிங்கிறத, தேர் இஸ் ஹார்ட்லி எனி பிளேஸ் டு சிட், அப்படி இல்லைன்னா ஹார்ட்லி எனி பிளேஸ் டு சிட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ ஒரு விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு தெளிவாக புரியுதா நான் சொல்கிறது, கரெக்டாக புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். இந்த மாதிரி நான் சொல்கிறது தெளிவாக புரியுதா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதை எப்படி கேட்கலாம்னா, ஆம் ஐ கிளியர், ஆம் ஐ கிளியர்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க ரொம்ப சூப்பராக ஐடியா சொல்கிறாங்க, வேறு லெவலில் இருக்க அவங்க ஐடியா அப்படின்னாலும் சரி, இல்லை ரொம்ப மொக்கையாக ஒரு ஐடியா சொன்னாலும் சரி, எங்கேருந்து தான் உனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். இந்த எங்கேருந்து தான் உனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம் இல்லையா, அதை எப்படி கேட்கலாம்னா, வேர் டு யூ கெட் ஆல் தீஸ் ஐடியாஸ், வேர் டு யூ கெட் ஆல் தீஸ் ஐடியாஸ்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க தான் பேசுகிறது தான் கரெக்டு, நமக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் பேசுனாங்கன்னா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லுவோம். இந்த எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் டாக் ஆஸ் இஃப் யூ நோ எவ்ரி திங், டோன்ட் டாக் ஆஸ் இஃப் யூ நோ எவ்ரி திங்னு சொல்லலாம். லாஸ்ட் சென்டென்ஸ், இப்போ ஒரு விஷயத்தை பற்றி அவங்களாவே ஏதாவது நினச்சிக்கிறாங்க, அவங்களாவே ஏதாவது கெஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அது எப்படி நீயே அப்படி நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். இந்த அது எப்படி நீயே அப்படி நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம் இல்லையா, அதை எப்படி கேட்கலாம்னா, ஹவ் கம் யூ குட் திங்க் ஸோ பை யோர் செல்ஃப், ஹவ் கம் யூ குட் திங்க் ஸோ பை யோர் செல்ஃப்னு கேட்கலாம். இன்றைக்கி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.